Dear student, now we exercise 6A question number 1 la CSM paakalam. Enna kuduthirukanga appadina 1 by 6 plus 2 by 3. Two fractions. Adha rendu enna panna porom appadina add panna porom. Seri fractions add panna appadina adhu enna varum? Like fraction ah irukum. Idhu eppadi irukku? Unlike fraction. Like fraction appadina denominator same ah irukum. Inga eppadi irukku? 6 irukku inga 3 irukku. Appo idhu vandu unlike fraction. இதே லைக் ஃபிராக்ஷன் நம்ம என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ணோம் லைக் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணனும்னா 6 க்கும் 3 க்கும் எல்சிஎம் எடுக்கணும் சோஷன் எல்சிஎம் ஆஃப் தி எல்சிஎம் ஆஃப் 6 அண்ட் 3 6 க்கும் 3 க்கும் என்ன பண்றோம் அப்படினா எல்சிஎம் எடுக்கணும் அப்ப எல்சிஎம் எடுக்கணும்னா 6 3 இந்த நம்பரால டிவைட் பண்ணா அப்படினா 3 ஆல 2 3 சார் 6 நெக்ஸ்ட் 1 3 சார் 3 எகைன் என்ன பண்ண போறோம் அப்படினா 2 டேபிள் அப்ப 1 2 சார் 2 அந்த 1 அப்படியே வந்துரும் என்ன பண்ணலாம் அப்படினா இந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3 அண்ட் 2 அப்ப தி எல்சிஎம் ஆஃப் 6 அண்ட் 3 ஈக்குவல் 3 மல்டிபிள் 2 the 3 ஏ வந்து என்ன பண்ணோம் மல்டிப்ளை அப்ப 3 2 சார் 6 ஓகே எல்சிஎம் அப்பனா வந்து 6 க்கு 3 க்கு அப்படினா 6 பட் இங்க 6 இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா 3 இவன் 1 by 6 plus 2 by 3 is equal 1 by 6 இதுன வச்சு இது என்ன பண்ணலாம் அப்படினா சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஏன்னா ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படினா எல்சிஎம் என்ன வந்து 6 அதே 6 தான் இங்க இருக்கு அதனால இது மாத்த தேவை இந்த 3 என்ன பண்ண போறோம் அப்படினா 3 உள்ள இருக்க 6 சேஞ்ச் ஆகும் அப்ப என்ன பண்ணலாம் 2 ஆல 3 ஐ மல்டிப்ளை பண்ணனும் 2 by 3 இதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அதே 2 ஆல நியூமரேட்டர்ல என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணனும் என்ன கிடைக்குங்க 1 by 6 plus 2 2 சார் 4 divided by 3 2 சார் 6 இப்போ பாருங்க டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கு இங்க 6 இருக்கு இங்க 6 இருக்கு சேமா இருக்கு அப்ப இந்த ரெண்டு ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு லைக் ஃபிராக்ஷன் இப்போ இத என்ன பண்ணலாம் அப்படினா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து காமன் ஆகும் இங்க 6 இங்க 6 6 எப்படி ஆச்சு நியூமரேட்டர்ஸ் என்ன இருக்கு 1 plus 4 அப்ப ஆட் பண்ணா வரும் 1 plus 4 5 by 6 therefore அவங்களுக்கு தர ப்ராப்ளம் 1 by 6 plus 2 by 3 இதை சால்வ் பண்ண அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது 5 by 6 5 by 6 5 is a numerator 6 is a denominator numerator சின்னதா இருக்கு denominator பெருசா இருக்கு அப்படி இருந்தது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இதுவே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா அதை நம்ம மிக்சர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம் ஆனா இங்க தேவையில்லை ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 5 by 6